அஜெண்டாக்குல போயிட்டோம். என்னமா அவ்வளவுதான், இருங்க இருங்க, பதில் வரை கேட்டு. நான் முதலமைச்சர் உட்காருங்க, தயவு செய்து முதலமைச்சர் பதில் வரை சொல்லுவோம். ஆனால் நீங்க தயவு செய்து மரபுப்படி நீங்க முதலமைச்சர் பேசுறாங்க, நீங்க விதிப்படி தயவு செய்து அமருங்க. தவறு செய்து அவர் தயவு செய்து நீங்க பேசுறது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது. தயவு செய்து அவையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலமைச்சர் பதில் உரைக்கு வந்தாச்சு. முதலமைச்சர் நிற்கும் போது மாண்புமிகு எதிர்கட்சி கொறடா அவர்கள் எழும்பது முறை அல்ல, நியாயம் அல்ல. நீங்க இதையும் கேட்டுட்டு போங்க. ஒரே ஒரு நிமிடம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இவங்க ஒரு நிமிடம் உட்கார்ந்து இதையும் நீங்க கேட்டுட்டு போங்க. வெளிநடப்பு செய்கிறவர்கள், நேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பேசும்போது 2 மணி நேரம் மதிய உணவு உண்ணாமல் கூட நாகரிகத்தோடு இந்த ஜனநாயகத்தோடு இந்த அவை நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முழுமையாக இருந்தார்கள். இன்றும் காலையிலே அறையிலே வந்து நாங்கள் 55 விதியின் கீழ் பேசுவதற்கு எங்கள் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டார்கள். அதையும் ஜனநாயக முறைப்படி நாம் கொடுத்திருக்கின்றோம். தொடர்ந்து அவர்கள் கூறுகின்ற ஒரே காரணம், எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நேரலை விட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். விரைவாக, பல முறை இதற்கு நான் பதில் சொல்லியிருக்கின்றேன். இந்த அரசு பொறுப்பேற்ற பின்புதான் நேரடி ஒளிபரப்பு நாங்கள் அறிமுகம் செய்தோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லி அதன்படி கேள்வி பதில் நேரத்தை நேரடியாக ஒளிபரப்பு செய்து வருகின்றோம். தொடர்ந்து படிப்படியாக இப்போது 55 விதிகள் உட்பட அஜெண்டாவில் எடுக்கப்பட்டதற்கும் நேரடி ஒளிபரப்பு செய்கின்றோம். தொடர்ந்து அவர்கள் வந்து எங்களை காட்ட வேண்டும், இல்லை என்றால் பதிலுரைக்கு இருக்க மாட்டோம் என்று செல்வது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எந்த அளவில் 10 ஆண்டு காலம் நடைபெற்ற சட்டமன்றத்தை இப்போது ஜனநாயக ரீதியாக நடத்த வேண்டும் மாண்புமிகு முதல்வர் சொல்லி ஒருபோது கூட எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பை பல முறை நான் அதிகமாக கொடுத்தும் பெல் அடித்து நிறுத்தும் போது கூட முதல்வர் இன்னும் 5 நிமிடம் 2 நிமிடம் கொடுங்கள் என்று சொல்கின்ற அளவிற்குத்தான் அவர்கள் தொடர்ந்து அந்த வாய்ப்பை கொடுத்து ஜனநாயக மாண்பை காத்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லும் போது நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் இன்று சட்டமன்றம் நடைபெறுகின்ற அனைத்து நாட்களிலும் அனைத்து அமைச்சர்கள் பதில் சொல்லுகின்ற அனைத்து நாட்களிலும் அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரே ஒரு நாள் வைக்கம் நிகழ்வுக்கு மட்டும் திருவனந்தபுரம் சென்றதை தவிர அனைத்து நாட்களிலும் இருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நாகரிகத்தோடு இருக்கின்றார்கள். ஏன் இவர்களுக்கெல்லாம் எல்லாம் முழுமையாக ஒளிபரப்பு செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது என்பதை ஒரு நிமிடம் நான் சொல்கின்றேன். முழுமையாக எங்களுடைய எண்ணம், இன்று எதிர்கட்சி கொறடா அவர்கள் காமராஜ் அவர்களை அழைத்து வந்து என்னிடம் சொன்னார்கள், நானும் என் அருகில் இருக்கின்ற கருப்பண்ணன் அவர்களும் ஏதோ தவறான நடவடிக்கையில் சட்டமன்றத்தில் ஈடுபட்டதாக ஒரு தொலைக்காட்சியில் எங்களை குறை சொல்லி செய்தி வருகின்றது, தயவு செய்து அதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அப்போது சொன்னேன், இதுதான் 0 ஹவரில் நாங்கள் இதை லைவ் விட மாட்டேங்கிறோம். ஒரு சட்டமன்றம் அதனுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டியது மிக 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 முக்கியம். கேள்வி நேரத்தில் ஒளிபரப்பப்பட்டது நேரடி ஒளிபரப்பு என்ற காரணத்தினால் அந்த சமயத்தில் நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததோ அல்லது என்ன செய்தீர்களோ அதைத்தான் முன்னாள் அமைச்சர்கள் காமராஜ் கருப்பண்ணன் ஆகியோர்களை பற்றி ஊடகங்களிலே செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. உங்களுடைய மனதை புண்படுத்துகிறது. இந்த அவை பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு உறுப்பினருடைய செயல்பாடுகளும் பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் வெளியே சென்று கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு மாண்பை காப்பாற்ற வேண்டும், இந்த அவையை காப்பாற்ற வேண்டும். இந்த அவையில் பேசுகின்ற சில வார்த்தைகள் தவறாக வெளியே சென்று அதன் மூலம் நாட்டில் எந்த பகுதியிலும் பதட்டமோ அமைதியின்மையோ ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் நிதானமாக சிந்தித்து ஆலோசித்து இந்த நேரடி ஒளிபரப்பு கூட முதல்வர் பல மாநிலங்களுக்கு ஆள் அனுப்பி அவர்களுடைய என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் அறிந்து தெரிந்துதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ந்து மாண்புமிகு எதிர்கட்சி உறுப்பினர்கள் இந்த செயலில் ஈடுபடுவதை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். காரணம், ஜனநாயக ரீதியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சட்டமன்றம்
38 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனநாயகத்தை மலரச் செய்தவர் மாண்புமிகு இந்திய முதல்வர் அவர்கள். ஆகவே அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு தயவு செய்து ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்த இப்போது கேள்வி நேரமும் அதனுடைய தொடர்ந்து கவனயீர்ப்பு தீர்மானங்களும் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது நேரடி ஒளிபரப்புக்கு. அடுத்த கட்டமாக தற்போது கவனயீர்ப்பு நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இங்கே மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் வெளியில் பொதுமக்களை சென்றடைய வேண்டும் என்பதில் இருவேறுபட்ட கருத்து இந்த அரசுக்கு ஒருபோதும் இல்லை என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றீர்கள். ஆகவே நான் உட்பட எல்லோருமே இங்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மையும் நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். ஆகவேதான் பல நேரங்களில் நான் பெல் அடித்து எல்லோரையும் அமைதியாக இருங்கள் என்று சொல்வதற்கு காரணம் கேள்வி நேரத்தில் பல உறுப்பினர்கள் அங்கும் செய்வதெல்லாம் நீங்கள் வந்து பொதுமக்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் அதை நான் பல முறை சொல்லி இருக்கின்றேன். இதுவரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அவை நடவடிக்கையில் ஒருபோதும் ஏன் இவ்வாறு செய்தீர்கள், ஏன் இவ்வாறு செய்யவில்லை என்று இதுவரை சொல்லாத ஒரு முதலமைச்சர் இருக்கின்றார் என்றால் இந்தியாவிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான். ஆகவே அந்த அளவுக்கு சுதந்திரமாக என்னையும் நடவடிக்கை எடுக்க சொல்லி எல்லா கட்சி உறுப்பினர்களும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஜனநாயக முறைப்படி எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இந்த அளவில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இத்தனை நிகழ்வுகளுக்கு இடையே வேண்டுமென்று இவ்வாறு அவர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய பதிலுரையை கேட்பாமல் செய்வதை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றுதான் நான் எண்ணுகின்றேன். காரணம் ஒருபோதும் இந்த அவை நாகரிகமாக நடந்து கொண்டு இருப்பதை அவர்கள் ஏற்கவில்லையோ என்று கூட எனக்கு வருத்தமாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த அரசு ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிவாக ஜனநாயக முறையில் தான் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. தொடர்ந்து நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு முதலில் இந்த அவையை நம்மை தயார் செய்து கொண்டு தொடர்ந்து படிப்படியாக நேரடி ஒளிபரப்பு நடைபெறும் என்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆகவே எதிர்க்கட்சி தலைவர் உட்பட அந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று அவையை விட்டு சென்றது எனக்கு மிக்க வேதனையாக இருக்கின்றது, வருத்தமாக இருக்கின்றது. இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பதிலுரைக்காக அன்போடு அழைக்கிறேன்.